மழை காலத்திற்கு பிறகு சென்னையில் கொசுக்களின் தொல்லை அதிகரித்துள்ளதால் சென்னை மாநகராட்சி சார்பில் நீர்நிலைகள் உள்ளிட்ட மனிதர்கள் செல்ல முடியாத பகுதிகளில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த தகவலை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் மழைக்காலத்திற்கு பிறகு கொசுக்களுடைய தொல்லை அதிகரித்திருக்கிறது. இதனை தடுக்கும் விதமாகவும் கொசு பரவலை கட்டுப்படுத்தும் விதமாகவும் சென்னை மாநகராட்சி ட்ரோன் மூலமாக இந்த கொசு ஒழிப்பும் மருந்தினை தெளிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மனிதர்கள் நடமாட முடியாத, மனிதர்கள் செல்ல முடியாத நீர்நிலை பகுதிகளில் கோரமாக ட்ரோன் பயன்படுத்தி அந்த கொசு மருந்து தெளிக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில சென்னை சிஐடி நகர் பகுதியில் இது போன்ற ஒரு ட்ரோன் பயன்படுத்தி கொசு மருந்து அடிக்கும் முயற்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த வேளையில அந்த ட்ரோன் பறக்க முயற்சி செய்த பொழுது பறக்க முடியாமல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறங்கியது. அதனை மீண்டும் பழுது பார்த்து இயக்கிய பொழுது எதிர்பாராத விதமாக அந்த ட்ரோன் தரையிறங்கும் பொழுது போக்குவரத்தில் இருந்த ஒரு ஆட்டோவின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அந்த ட்ரோனின் இரு ரெக்கைகளானது அந்த லோடு ஆட்டோனு சொல்லக்கூடிய ஆட்டோவில் இடிக்கப்பட்டதன் காரணமாக அது பழுதாகியது. அதே வேளையில் அந்த பகுதியில் போக்குவரத்து சென்று கொண்டிருந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தனாலும் போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் ஏற்பட்ட அந்த சிக்னல் கோளாறு காரணமாகத்தான் அந்த ட்ரோன் ஆனது தரையிறக்கும் பொழுது விபத்துக்கு உள்ளானதாக மாநகராட்சி அதிகாரி சபை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ட்ரோன் நல்வாய்ப்பாக யார் மேலும் படாததால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. வெறும் ட்ரோன் மட்டுமே சேதாரமாக இருப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இது போன்ற நேரங்களில் இயக்கப்படுவதனால போக்குவரத்து நெரிசலில் அதிக மக்கள் நடமாடும் வேலைகள் இயக்குவதனாலையும் இந்த போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவதாகவும் மாநகராட்சி அதிகாரி தெரிவித்திருக்கிறார். வருங்காலங்களில் காலை நேரங்களில் இந்த ட்ரோன் இது போன்ற சேதாரங்கள் ஏற்படாமல் தவிர்க்கும் வகையில காலை நேரங்களில் இயக்குவதற்கு திட்டமிட இருப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது.